தக்காளி விலை கிலோ 200 ரூபாய்க்கு உயர்ந்திருப்பதால் பொதுமக்களுக்கு ஊறு நேரா வண்ணம். நாளை முதல் 500 நியாய விலை கடைகளில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என கூறியுள்ள கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், மாவட்டம் தோறும் 10 நியாய விலை கடைகளில் தலா 50 கிலோ தக்காளி விற்பனை செய்யப்படும் என அறிவித்துள்ளார். நாளை முதல் தமிழகத்தில் குறைந்தது ஒரு 500 நியாய விலை கடைகளில் இந்த தக்காளி விற்பனை செய்வதற்காக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தக்காளி உற்பத்தி என்பது இன்னும் அது விளைச்சல் இருக்கக்கூடிய பகுதிகளில் போதுமானதாக வரவில்லை என்பதுதான் நாட்டின் பல மாநிலங்களிலிருந்து வருகின்ற செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. அதாவது நாளொன்றுக்கு நியாய விற்பனைகளில் சராசரியாக 50 கிலோ என்ற அளவிலே விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல் மொத்தமாக பண்ணை பசுமை கடைகள் மூலமாக அம்மா உணவகம் போன்ற மற்ற மொத்தமாக செல்லக்கூடிய அந்த இதுவும் நடந்துகிட்ருக்கு. சராசரியான இதை விட 4 மடங்கு விற்பனை இப்பொழுது கூட்டுறவுத்துறையின் சார்பில் இருக்கு.